அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகின்றது. எங்களை மதித்து எங்களுடைய பேசணும் என்று சொல்லி அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா கல்முனை கிளையால் எங்களுடைய அதன் தலைவரான முஃப்தி முர்ஷிது மௌலவி அவர்கள் எங்களை கோரிடுத்து உங்களை சந்திக்கணும் என்று சொல்லி உங்களோட குறைகளை எங்களை நிவர்த்தி செய்யணும் என்று சொல்லி இவ்விடத்தில் வந்ததுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உலமாக்களையும் நன்றியை தெரிந்து வரவேற்று மற்றும் எங்களுடைய இவ்வளோ உங்களோட டைமையும் எடுத்து வந்ததுக்கு நன்றியை தெரிவித்து வரைகிறேன். சுவாமி இப்பொழுது முர்ஷித் மௌலவி அவர்கள் பேசுமாற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் சையிதுனா வ ஹபீபினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத். ஃபகாலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத். ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். அன்பாந்த இந்த ஜனாசா சங்கத்துடைய தலைவர், உபை செயலாளர் இனிய முக்கியமான பொறுப்பில் இருக்கும் அனைவர்களுக்கும் இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று முடிந்தவனாக என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த நேரத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய இருந்தவர்கள் பழையவர்களுடையும் நான் பேசியிருக்கிறேன் பல தடவை. நம்ம ஊரில் சில விடயங்கள் இல்லாமல் இருந்தது, மிகவும் கவலையாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல ஊர்களுக்கு ஜமாத்துகள் என்ற அடிப்படையில் சென்றிருக்கிறேன். இந்தியாவில் ஓதிருக்கிறேன், அதில் டில்லியில் இருந்திருக்கிறேன், கேரளாவில் இருந்திருக்கிறேன். அங்கே சில விடயங்களை கண்டு இந்த விடயங்கள் நம்மளுடைய ஊரிலும் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருந்தது. அதில் குறிப்பாக முதலாவது எனக்கு இருந்த ஒரு ஆசை என்ன என்றால் ஜகாத்துடைய விஷயம். அதாவது நம்ம ஊரில் செல்வந்தர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எப்படியும் ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்துக்கு 20 கோடிக்கு மேல் ஜகாத் கடமையாக கூடிய ஒரு ஊராகும். அதுக்கு ஒரு சங்கம் சரியாக இருக்கும் என்றால் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஊரில் ஒரு ஏழையை கூட காண முடியாது. அதனுடைய அழகை நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய பகுதிக்குள் அந்த ஜகாத்துடைய அழகை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சம்மந்துறைக்கு சென்றால், அந்த சம்மந்துறையில் ஜகாத் கமிட்டி அவர்கள் செய்யக்கூடிய அந்த விடயங்களை பார்க்கும்போது நமக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக நான் இவ்வளத்தில் வந்ததுக்காக இதை சொல்லவில்லை. ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் தான் ஜம்யத்துலமா என்று சொல்லும் போது நான் மாத்திரம் அல்ல, செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் குறுப்பு என்று சொல்லுவார்கள். எங்களுடைய குடும்பங்களை போன்றிருக்கக்கூடிய உலமாக்கள் தான் அனைவரும் கலந்து ஆலோசித்துத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஜனாசாவை, ஜனாசா என்ற விடயம், ஜனாசா சங்கம் என்ற விடயம் ஒன்று உருவானதற்கு நீங்கள் சந்தோஷப்படுவதை விடவும் ஊரில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் சந்தோஷப்பட வேண்டும். நான் ஊரை குறை செல்லவில்லை. ஏனென்றால் நம்ம ஊரில் அவருடைய சங்கம் ஒன்று அந்த ஒரு இல்லாமல் இருந்ததின் காரணமாக ஒரு ஜனாசா ஒன்று 1 மணிக்கு மௌத்தாகிவிட்டால், 2 மணிக்கு மௌத்தாகிவிட்டால் யாரையோ ஆரவு தட்டி நாம் வெளிப்பாட்டி ஒரு லைட்டோ இல்லை மற்ற விஷயங்களோ போடக்கூடிய காட்சியை இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களும் இருக்கிறீர்கள், நம்ம எல்லோரும் கண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குறை அல்லாஹ் கிருபையால் 100க்கு 100 என்று சொல்ல முடியும். அது நிவர்த்தியாகி இந்த ஊரில் போயிருக்கிறது.
இன்னும் சில விஷயங்கள் நம்ம ஊரில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் இஹ்லாசுடன் நான் கூறிக்கொள்கிறேன். ஜனாசா விபரீதத்தில் நம்முடைய ஊரில் மாத்திரம்தான் ஒரு இடத்தில் போய் ஒரு முசாஃபாக செய்து தாஜியா செய்வது, ஒரு ஊருடைய ஜனாசாக்கு போனால் அந்த இடத்தில் நாம் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கையை அங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது, அந்த அழுக்குகள் இருக்கும், அசிங்கங்கள் இருக்கும். அப்படியான நிலைமையில் நாம் முசாஃபாக ஒரு மையத்தை அடக்கி விட்டு வந்து நாம் முசாஃபாக செஞ்சு ஆதமல்லா வாக்கிரக்க வாசனகிறவர்களின் மையத்துக்கு என்ற விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாஷா அல்லாஹ் மற்ற ஊர்களில் நூற்றுக்கு நூறு இல்லாவிட்டாலும் நம்முடைய ஊரை விடவும் மிகவும் சிறப்பாக நம்ம பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடிய விடயங்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த விடயத்தில் நீங்கள் இருப்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நம்மளுடைய ஊரில் மாத்திரம்தான் ஒரு ஜனாசாவை அடக்க போனால் சத்தம் கேட்பது, எல்லாரும் சத்தம் போடுவது, எல்லாரும் பிரச்சனை படுவது. ஆனால் அதிகமான ஊர்களுக்கு நாங்கள் எல்லோரும் சென்றிருக்கிறோம். சம்மாந்துறை என் சாய்ந்த மருது மருது முனையிலும் கூட அப்படி சத்தங்கள் இல்லை. வரக்கூடியவர்கள் ஓரமாக நின்று மண்ணை போடக்கூடிய விஷயத்தை பார்ப்பார்கள், கபரை வைத்து விட்டு. ஆனால் நம்ம ஊரில் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் நாம் செய்யணும். நம்ம ஒரு எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் அது நானாகவோ நீங்களோ அல்லாஹ்வுக்கென்று செய்யணும். அதில் தான் நமக்கு நன்மை இருக்கிறது. அதில் வரும்போதே நான் துண்டு வெளியிட்டு வந்தேன், மிஸ் ஆயிட்டு. அதில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அந்த ஹதீஸை பொது வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த ஹதீஸை உள்ளத்தில் வைக்கிறேன். நானும் தான் நீங்களும் தான். என்னண்டா என்ன ஹதீஸ் என்றா, யார் அல்லாஹ் திருப்தியை அடைவதற்கு ஒரு காரியம் செய்ய போகிறார் அதில் அல்லாஹ்வுடைய திருப்தியை அவர் என்ன முன்னாக வைக்கிறார், அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் வெறுப்பாகிறார்கள், மனிதர்கள் நம்மளும் கோபித்துக் கொள்கிறார்கள் என்றால் அல்லாஹு தாலா இப்படியான அடியான் அந்த செய்யக்கூடிய அந்த அமலை அந்த மனிதர்களே இவரை புகழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மாற்றுவான். இதுக்கு மாற்றமாக ஒரு மனிதன் அல்லாவை கோபப்படுத்தி விட்டு மனிதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆள் விரும்பி ஒரு அமலை செய்கிறார் என்றால் அல்லாஹு தாலா அந்த மனிதர்களுக்கு முன்னாலேயே அந்த அடியானை அல்லாஹ் கேவலப்படுத்தி போடுவான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படியான விஷயத்திலிருந்து பாதுகாக்கும். ஆனால் அன்பார்ந்த மூத்தவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நம்ம எந்த ஒரு காரியம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இஹ்லாஸ் என்ற மனை தூய்மை நம்மகிட்ட இருக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம், இந்த காரியம் இந்த கபருக்காக வேண்டி செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹசனா, யார் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் அதை செய்து காட்டுகிறார்களோ அதை பார்த்து இவருடைய அந்த அமலை பார்த்து இன்னும் பலர்கள் செய்கிறார்கள். மற்றவர்கள் செய்யும் காலமெல்லாம் அந்த அமலை உருவாக்கின அந்த அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்க போகிறது. அந்த ஹதீஸ் தான் உங்களுக்குரிய ஹதீஸ். நீங்கள் இப்போ ஜனாசா சங்கம் என்று பெரியவர்கள் மூத்தவர்கள் வாலிபர்கள் சேர்ந்து எத்தனையோ வாலிபர்கள் என்னென்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு மோசமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாஹ்வுக்கென்று இந்த ஜனாசாவை நான் செய்ய வேணும், ஜனாசா ஒன்று மௌத்தாயினா நான் கபருக்குள்ள இறங்கி தோண்டணும் தோண்டுகிறோம் இப்படிலாம் செய்கிற ஒரு வாலிப சமுதாயம் உருவாயினா அப்படியான வாலிப சமுதாயத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்ம ஊரில் அதாபை இறக்காமல் இருந்து கொண்டிருக்கிறான். இப்போ நம்ம இந்த ஜனாசா சங்கம் என்ற ரீதியில் ஒரு அமலை செய்கிறோம், நல்ல இஹ்லாசான முறையில் செய்கிறோம் என்றால் நமக்கு பின்னால் நம்ம எல்லோரும் மௌத்தாக போகிறோம். நம்ம எல்லாரும் மௌத்த போய் நம்ம மௌத்தாயின எத்தனையோ வருஷம் மௌத்தாயினவங்கள நம்ம இப்போ நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் யாருங்கிறது நம்ம பார்த்து மிதிக்க மாட்டோம். இப்போ சிலர்கள் சில மௌலைமார்கள் பேரை சொல்லுவாங்க, அதே அரசியல்வாதிகள் பேரை சொல்லுவாங்க, ஆனால் அதை நாங்கள் கண்டில்லை. அதே மாதிரி உண்டுதான் நம் உலகத்தில் சாதிக்க வேண்டியது அதுதான். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை மாத்தல் இன்சான் இன்கதான் வாமலு, ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டா எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டுரும்.
மூணு அமலை தவிர. அதுல ஒரு அமல் தான் சதக்கத்தும் ஜாரியா. சதக்கா ஜாரியாவுக்கு என்ன, நம்ம பணம் என்பது மாத்திரம் நமக்கு நோக்கம் அல்ல. பணம் மாத்திரம், ஒரு ஆளுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன், ஒரு ஆளுக்கு ஒரு 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 கிணறு அடிச்சு கொடுக்குறேன், அல்லது பள்ளி வாசலை கட்டி கொடுக்குறேன், அது மட்டும் சதக்கா ஜாரியா அல்ல. ஒரு மனிதன் நல்ல விஷயத்தை பேசுறான், அது சதக்கா. ஒரு நல்ல விஷயத்தை செய்யறான், அது சதக்கா. அந்த இதுக்காக தான் அவங்கள கபூல் செஞ்சிருக்கிறான். செல்லல்லா கொலை விஷயம் அவங்க காஃபிருடைய ஜனாசாண்டாலும் எழும்புவாங்க. ஒரு காஃபிர் அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய ஒரு காஃபிருடைய ஜனாசா வந்தாலும் என்ன செய்வாங்கடா, ரசூலுல்லாஹ் எழும்புவாங்க. ஏன், அவர் காஃபிராக இருக்கலாம், ஜனாசா என்ற வார்த்தைக்குள்ள மரியாதை, மையத்தென்று சொல்லக்கூடிய வார்த்தையின் மரியாதைக்காக வேண்டி செல்லல்லா கொலை விஷயம் எழும்புவாங்க. அப்படியான ஒரு ஜனாசாவை மௌத்தாயிட்டு சொன்னா, மத்த மத்த அடக்கம் செய்யற குளிப்பாற்ற மத்த மத்த விஷயங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கோம் என்றா, அதனை நன்மை எப்படி விளங்கப்படுத்த இயலும்? ஜனாசா அடக்கிறதுக்கு போனா, ஒரு மனுஷன் ஜனாசாவுக்கு பின்னால நடந்து போறாரு, அவருக்கு ஒரு கீழாத்து நன்மை. அடக்கம் செய்யும் வரைக்கும் இருக்கிறாரு, ரெண்டு கீழாத்து நன்மை. சாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்றதா, ஒரு கீழாத்துடைய நன்மை நன்மை அவருடைய பெருமதி என்ன? போதுமறை அளவு. அப்ப யோசிங்க, ஜனாசா வீட்டில் மௌத்தாயின உடனேயே நம்ம அவ்வளோ பேரும் சேர்ந்து என்ன செய்யறோம், அதுக்குரிய உதவியை போய் செய்கிறோம் என்று சொன்னா என்ன நன்மை கிடைக்கும்? அதனால யாரும் இந்த விஷயத்தை செய்யக்குள்ள நன்மையை நல்ல நீயத்தை வச்சு இது நன்மை இருக்கின்ற இஹ்திசாபன் சொல்ல நன்மை எதிர்பார்த்தவராக. புகாரியுடைய முதல் ஹதீஸ், இன்னமலாமால் பின்னியாத், அமல்கள் எல்லாம் நீயத்தை வைத்துட்டான். கோடீஸ்வரன் பணம் கொடுக்கிறாரு, இஹ்லாஸ் இல்ல மனசுல, சதக்காவுடைய கூலி கிடைக்கும், சதக்காவுடைய அந்த மகத்துவம் அவருக்கு கிடைக்காது. ஆனால் அன்பு பெரியவர்களே, சகோதரர்களே, நன்மைகளே, நீங்கள் நன்மைகள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, இதுவும் ஒரு நன்மை. இந்த நன்மைக்கு நிச்சயம் நம்மளுக்கு கூலி கிடைக்க போகுது. ஆனால் இந்த நன்மையை செய்கிற நேரத்தில் நம்ம சில விஷயங்களை, நம்மளோட கொள்கைக்கு இருக்கிற அந்த விஷயத்தையும் நம்ம தவிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு கொள்கையில் இருக்கோம், ஆனால் பொது விஷயம் என்று வரக்கூடிய நேரத்தில் எந்த கொள்கையை விட்டு போட்டு அதை கொள்கைன்னு சொல்ல, அந்த லாயிலாகல் எல்லாம் முகமது ரசூலுல்லாங்கிறது அல்ல, நம்முடைய சில இந்த மார்க்க சச்சரவுகள் இருக்கே அதை வைத்து விட்டு ஒற்றுமைங்கிற ஒரு விஷயம் வருது, அதை முற்படுத்துவது தான் மார்க்கம். அதுக்கு உதாரணம் சொல்லண்டா, காபத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம், போயிருக்கிறோம். கௌபத்துல்லாவுக்கு பக்கத்தில் பாருங்க, அறவட்டம் உண்டு, ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க, மகாமுல் இப்ராஹிம் இல்லை, அது ஹிஜ்ரே இஸ்மாயில் அறவட்டம் தங்க பீலிக்கு கீழே இருக்குமே, அந்த சுத்திட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்குள்ளார போய் ஒரு ஆள் இப்படி சுத்துறாரு, அவரை தவாஃபு கூடாது, அதுக்கு வெளியே தான் சுத்தணும். ஏனெண்டா, அந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலும் கௌபாவுக்குள்ள வர வேண்டிய ஒரு பகுதி, கௌபாவுக்குள் வரக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் ரசூலுல்லா அதை சேர்த்து கட்டல. ஏன் கட்டலண்டா, ஃபத்வா மக்கா நடந்துட்டு இப்போ இதை நம்ம கட்டி போட்டு இது வாஜிபா இல்லையா, இது இது செய்கிறது வாஜிபா இல்லையா, வாஜிபா இல்லையா. ஆனால் ஒரு வாஜிபும் வருகுது, அந்த வாஜிபை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபித்னா ஒன்று வருகுது, இந்த நேரத்தில் எதை முற்படுத்துகிற, அதை நம்ம ஓராளும் விளங்கிட்டோம் பண்ணி சொன்னா பிரச்சனை வரா. ஒரு வாஜிப் ஒன்று வருது, கௌபாவை கட்டணும், அதான வாஜிபு, ரைட். அந்த வாஜிபை கட்ட ரசூலுல்லாஹ் கட்டலே, கட்டினாங்களா, கட்டலை. ஏன், அந்த வாஜிபை செய்யக்கூடிய நேரத்தில் அவரை ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாக போகுதோ, அது அந்த வாழை வாழையாக இருந்தவர்கள் பிரச்சனை படுத்துவாங்க, இப்படி ஒரு கௌபத்தில் அவன் இருக்கலையேங்கிறது. அதனால் ரசூலுல்லாஹ் வாஜிபை விட்டு போட்டு ஃபித்னாவில் வந்து தவிந்து கொண்டாங்க. இது வாஜிபுக்கே இப்படி என்றா,
நம்மள இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நம்மளுக்கு அதான் வேற்றுமையில் ஒற்றுமை. நான் ஒரு கொள்கையில் இருக்க, நான் ஒரு ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிறீன், நீங்க உண்டு, நீங்க உண்டு, நீங்க உண்டு. நம்ம ஒரு ஒரு அஞ்சு பள்ளிக்கு போறோம் வைங்க, ஆனா ஊர் விஷயம் ஒன்று வார சந்தர்ப்பத்தில் நம்ம அவரத்தை உண்டாகினா அதுதான் மார்க்கம். மார்க்கத்தில் நம்ம அதிகமானவங்க இஸ்லாமுங்கிறது சாந்தி மார்க்கம், பிரச்சனை உண்டாக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இன்னும் அவங்களை வழங்கப்படுத்துறா ஒவ்வொரு எப்படி இஸ்லாம்டா ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு விதத்தில் தடுக்கணும். இப்ப ரசூலுல்லா போதை சாராயம் குடிக்கிற ஹராம் இல்லையா? ரசூலுல்லா காலத்தில் ஆரம்பத்திலே ரசூலுல்லா வந்த உடனே இல்லை சாராயத்தை குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை. நாலு ஆயத்துகள் இறங்கிச்சு, கட்டம் கட்டம் கட்டமாக அப்படி இறங்கி தான் தடை செய்யப்பட்டுச்சு சாராயத்தை குடிக்கிறது. ஆயிஷனாயி சொன்னாங்க, வந்த உடனேயே சாராயத்தை உடனே ரசூலுல்லா இப்படி இறங்காம, இந்த நாலு ஆயத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன், இறங்காம உடனே ரசூலுல்லா தடை செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சஹாபாக்களும் சாராயத்தை விட்டுடிக்க மாட்டாங்க. ஒரு சஹாபி ஒரு காட்டார ஒரு காட்டரபி நம்மளை பள்ளி சிட்டி நம்ம ஒரு பள்ளி வாசலுக்கு போய் ஒரு பள்ளி வாசல் இருந்து நடு உதிச்செயல இடத்துல ஒன்றுக்கு போறார். நம்ம என்ன செய்வோம்? கோபம் தானே, எனக்கும் கோபம் எல்லாருக்கும் தான். பாவத்தை தடுக்கிறது ரசூலுல்லா ஒவ்வொரு முறையும் பாருங்க. இதே சந்தர்ப்பம் எங்க நடக்குது? மதீனாவில், மதீனா பள்ளி வாசல்ல, சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்று சொல்லப்பட்ட மதீனா பள்ளிகளும் நடக்குது. சாபாக்கள்லாம் கொதிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து நடு பள்ளி வாசல்களை வந்து சிறுநீர் கடைக்கெல்லாம் பாத்துக்கிறீங்களா? சாபாக்கள் கொதிச்சாங்க. ரசூலுல்லா போக அதிசய பெரிய விஷயங்கள் என்னடா? ஒரு பாவத்தை தடுக்கிற முறை எப்படி? உடனே போய் தடுக்கிற ஒரு சிஸ்டமாக தடுக்கணும். அதான் அன்பு சகோதரர்களே, நல்ல விஷயம் ஒரு சதக்கா ஜாரியா என்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுல நம்ம தொடர்ந்து இத பேர் புகழ் யாருக்கும் தேவையில்லை. பேர் புகழுக்கு நம்ம செஞ்சுட்டு போனோம்டா நானோ யாரோ வெளியால புகழ்வாங்க, இவர் இதை செஞ்சிட்டாரு, இவர் இதை செஞ்சிட்டாரு. ஆனா மௌத்தாயி நம்ம கபருக்குள்ள இருப்போம். இஹ்லாஸ் இல்லைன்னு சொல்லப்பட்டதுக்காக வேண்டி நம்ம அந்த கபருக்குள்ள தண்டனை அனுபவிக்க போகிறோம். இஹ்லாஸோட செய்வோம். குறிப்பாக ரெண்டு விஷயம் இந்த ஜனாசா சங்கத்துக்குள்ள வரப்போடா. அது உங்களோட ஜனாசா சங்கம் ஆஃபீஸ்னா ஜனாசா சங்கத்தில் அந்த படியில காலை வச்சு வார நேரத்தில் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க வெளியில வச்சு போட்டு தம்பரணும். அது தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ. என்ன ரெண்டு விஷயம்? ஒன்று அரசியல். நம்ம ஓராளும் ஒரு அரசியல் அறியலாம், ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. அது எலெக்ஷன் வரக்குள்ள போட்ட போடுற வாரம் அது ஓகே. ஆனால் இந்த ஒபிசிக்குள்ள நம்ம கால் வைக்கக்குள்ள அரசியல் என்ற இதுக்குள்ள நம்ம கால் வைக்கக்கூடாது. இதை வச்சு அரசியல் ஆக்குற என்ற விஷயம் வரக்கூடாது. ரெண்டாவது நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மார்க்க கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள். ஒரு ஆள் குணத்து ஓதுற, ஒரு ஆள் ஓதுற இல்லை, ஒரு ஆள் கூட்டுத்துவா ஓதுற, ஒரு ஆள் கூட்டுத்துவா ஓதுற இல்லை. இது ரெண்டு பேருக்கும் நரகம் கிடைக்க போற இல்லை. அதை நான் சுருக்கமாக சொல்றேன். ஒரு ஆள் ஓதுறாரு, ஒரு ஆள் ஓதுற இல்லை, ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்ல ஒன்று தானே சரி? ஒரு ஆள் ஓதுற ஓதுற இல்லை, ரெண்டு ஒன்று தானே சரி? அல்லாடத்துல ஒன்று தானே சரி? ஆனா அதனால சரியா செஞ்சவருக்கு சொருக்கம், பிழையா செஞ்சவருக்கு நரகம் இல்லை. இது இஜிதியாத்துக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு உள்ள ஒரு மசாலா. இதுக்கு நன்மை எப்படி என்று சொன்னா, நம்ம இதுக்கு போனோம் என்று சொன்னா அல்லாட்ட போனா ரைட், நீ சரியா செஞ்சதுனால உனக்கு ஒரு நன்மை, உனக்கு மற்றவருக்கு ரெண்டு நன்மை. ஒன்று ரெண்டுங்கிறதுக்குரிய பிரச்சனை அது. யாருக்கு ஒன்று ஒரு நன்மை, யாருக்கு ரெண்டு நன்மைங்கிறதுக்குரிய பிரச்சனை. ஒரு ஒரு விஷயமும் இல்லை இதில். அப்ப இந்த ரெண்டு விஷயமும் இங்கிருக்கிற நம்மள இந்த ரெண்டு விஷயமும் அதை படிக்கல வார நேரத்தில் வெளியே வச்சுட்டே வந்துடணும். வச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் ஜனாசா சங்கம் மாஷல்லா அது போயிட்டே இருக்கும். ஜனாசாக்கு பொறுப்பு நீங்க தான். உலமாக்கள் நாங்கள் ஜமியத்துலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு வாக்கு தாரோம். நீங்கள் எந்த நேரத்தில்
நீ எங்களுக்கு கோல் அடித்தாலும் எங்களை உளமாக்கல் உங்களுக்கு உதவி செய்யறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோட எங்களுக்கு ஒரு வாக்குன்னு தெரியலா. நான் வந்த நேரத்தில் நீ சொன்னேன், ஒரு ஏழை ஜனாஜாக்கு போறீங்க, உன் வைக்கிங்க அங்கே ஒரு மௌலவி இல்லை, ஒரு விஷயம் இல்லைண்டா உங்களுக்கு. இப்போ எப்படி ஜனாஜா சங்கத்துக்கு கோல் அடிச்ச வராமை எங்களுக்கு கோல் அடிக்கும், நாங்கள் யாரோ ஒரு அனுப்பி வைக்கணும். ஒரு விஷயம், ரெண்டாவது விஷயம், நானும் நீங்கள் எல்லாரும் செய்யணும், அதுக்கு நானும் ஏற்பாடு வச்சுட்டு பேசியும் இருக்கிறேன். ரெண்டாவது விஷயம், நம்மகிட்ட ஒரு ஒரு ராக்கையிட ஒரு 10 கஃபன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் இருக்கு ஒரு 10-15 கஃபன் இருக்கிறேன், அது எல்லாரும் கொடுக்குறேன். இப்போ சில குடும்பம் இருக்கு அந்த ஆம்பளை துணியே இல்லை, கஃபன் அந்த மையத்தில் விஷயம் செய்யறதுக்கும் இல்லை. அப்படியான குடும்பத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களை ஒரு 5 பேர் அவ்வளோத்து போகணும், அவர்த்து நீங்க மஷ்ரா ஒன்று பண்ணி அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யும் வரைக்கும், அடக்கம் செய்யும் வரைக்கும் உள்ள பொறுப்பு நீங்க அடுக்கணும். கஃபன் கொடுக்கறது நீங்க தான், கதிரை போடுறது நீங்க தான், அதுலதான் நன்மை வரப்போகுது. அதனாலதான் ரசூலுல்லா ஏன் சொன்னாங்க ஜனாசா வீட்டுக்கு அதிகமாக போகணும், ஏன் சொன்னாங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தில்தான் எந்த உள்ளமும் சுத்தமாக போகுது, மௌத்துடைய சிந்தனை வரப்போகுது. அடுத்த விஷயம், இப்போது இருக்கிற உங்களோட பிரச்சனை வாகன பிரச்சனை, வாகன பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த ஏத்திர பறிக்கிற வேண்டிய விஷயம் மறுசுக்கான வந்து சொன்னாங்க, நான் சொன்னத்துக்கு பிறகு ஒரு 3 பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். இஷா தான் அது நம்ம நீ நம்ம நல்ல நீ நம்மளை கவலை தான். நான் இது சொல்கிற போயின்னா, நீங்கள் ஊர் வீட்டில் ஒரு பிரச்சனை, பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை, சரியா? அந்த பிரச்சனைக்கு நிம்மதி தேர்றது நிம்மதி இல்லாமல் தானே. அந்த நிம்மதியை தேர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பொது விஷயத்துக்கு வந்து அந்த விஷயத்தை செய்யுங்க, அந்த கவலை அப்படியே போய்த்திரும், அந்த கவலை அப்படியே போய்த்திரும். அதனால் நம்ம கவலைப்படுவோம். ரசூலுல்லா ஆரம்பத்தில் கவலை தான் பட்டாங்க, கவலை தானே பட்டாங்க, யாரும் பக்கத்தில் வலது கையடு கையடு முன் பின் ஆர்வீகளை கவலைப்பட்டாங்க, விஷயம் நடந்துட்டு போணுச்சு. நீங்கள் கவலைப்படுங்க, ஒரு தொகை பணம் சேர்த்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்கணும், கவலைப்படுங்கோ, உதவி செய்யாக்கிட்ட நம்ம ஒரு சபபுக்கு கேட்போம், அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் கசானா விசாலமானது, நம்மளை கசானா குறையும், அல்லாஹ் கசானா குறைய போறல்ல, குறையுமா? அடுத்த விஷயம் நான் சொன்னேன், வந்த நேரத்தில் நீங்கள் சொன்னேன், அது விஷயம் நடந்துட்டு, அதாவது ஜனாசா சங்கத்துக்குரிய அந்த சீல் ஊரில் இருக்கிற முக்கியமான சில இடத்துல இருக்கணும். ஓ, நான் கண்டன் ஃபேஸ்புக்கில் இதில் பார்த்தேன், எல்லா 20 ஊரில் இருக்கிற எல்லா 22 பள்ளிவாசல்லையும் அது ஒட்டப்படணும். அதை நான் சொன்னேன், அது ஒட்டப்படணும். ஊரில் சில முக்கியமான இடம் வேணுமா அவர்த்தையும் ஒட்டுங்க, சில கடைகள் வேணுமா அதுலேயும் ஒட்டுங்க. இப்போ புக்கிங் பண்ணுறதுக்கு, வாகனம் புக் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க ஆக்கள் ஹோட்டலுக்கு, அதே மாதிரி ஜனாசா ஒன்று விழுந்துட்டுனா எல்லாருக்கும் வரணும், நம்ம ஜனாசா சங்கத்துக்கு கோல் அடிக்கணும் என்ற சிந்தனை வாரத்துக்கு நீங்கள் அந்த ஏற்பாடுகளை செய்யுங்க. நீளமாக பேச விரும்பலை, சந்தர்ப்பம் வரக்குள்ள உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், மார்க்க விஷயம் எந்த விஷயம் இருந்தால், அகில இலங்கை ஜமியத்துலமா கல்முனைக்கிளை, நான் மாத்திரம் அல்ல, இவ்வளோத்த என்ன 3 பேர் வந்திருக்கிறோம், இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் என்றாலும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம்ங்கிறது சொல்லி முடிச்சு கொடுக்கிறேன். ஜஸாகுமுல்லாஹ் கைலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று எங்களுடைய யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலம்புரி அமைப்புக்குரிய இந்த விசேடமான சந்திப்பிலே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய கல்முனை கிளை சார்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் மனம் வந்து நாங்கள் எமது பிரதேச மக்கள் சார்பாக மனம் வந்து வரவேற்று வாழ்த்துகின்றோம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். எமது இந்த பயணத்தில் மிக நீண்டகால தேவைகளாக இருந்து வருகின்ற நீங்கள், நான் நினைத்தேன்
அந்த விடயங்கள் நாங்கள் தான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே உங்களுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கின்றது. அது எங்களுடைய செயற்பாட்டின் விளைவாக வந்த விளைவு என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையிலே மிகவும் சிரமப்பட்டு தான் நாங்கள் இந்த சங்க நடவடிக்கைகளை ஆரம்பத்திலே செய்திருந்தோம். அதுக்கு உறுதுணையாக தலைவர் எமது தலைவர் இந்த 24 மணித்தியாலமும் அந்த சேவையினுடைய விடயங்களை பற்றி தான் கூடுதலாக கதைத்து கொள்வார். காண்றிடமெல்லாம் அந்த விஷயத்தை தான் பேசுவார். ஏனென்றால் ஒரு விஷயம் தலைக்குள்ளே வந்தால் அந்த விஷயத்தை செய்யணுங்கிற அந்த உள்ளார்ந்த எண்ணம் இருந்தால் அது கட்டாயம் தொடர்ச்சியாக அது செய்யப்படணும், அது செய்யணுங்கிற அடிப்படையில் ஒரு பொருத்தமான ஒரு நபர் எங்களுக்கு தலைவராக கிடைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அவருக்குரிய கூலிகளை எல்லாம் அவருக்கு நிரப்பமாக வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அதுக்கடுத்த கட்டமாக அந்த சொல்வார்கள், எங்களுடைய பேச்சு வழக்கிலே சொல்வார்கள், அந்த முழு எடுபடி வேலைகளும் அந்த 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 சேவைகளுக்குரிய சகல வேலைகளும் எங்களுக்கு இறுக்கமான நேரத்தில் கூட இரவு பகல் 24 மணித்தேரமும் இவருடைய எங்களுடைய செயலாளர் அவர் ஃபாயிஸ் அவர் ஃபாயிஸ் அவர் மிக கஷ்டப்பட்டு அந்த சிரமங்களுக்கு மத்தியிலே அந்த சேவையை செய்து வருகின்றார். நாங்கள் இன்னும் இதனை விரிவாக்கம் செய்ய வேண்டும், மக்கள் மத்தியிலே பிரபல்யப்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு செயற்பட்டு வருகின்றோம். அல்லாஹ் எங்களை எங்கள் அனைவருடைய அந்த நல்லெண்ணங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற துவாவை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கும் ஜசாக்கும் உள்ளாக. அதுக்கு அடுத்ததாக எங்கள் சங்கத்திலே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பிலே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற அனைவரும் மிக சிறப்பாக நாங்கள் ஒரு ஆரம்ப அங்குரார்ப்பணம் மிக சிறப்பாக செய்திருந்தோம். அதில் பல பாராட்டுகள் வந்திருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுக்காக இது ஆரம்பிக்கப்பட்ட பயணம் சில தடங்கல்கள் இருந்து வருகின்றது. இதனை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும், மக்கள் எங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுபோன்று எமது முக்கியமான ஒரு அங்கமாக ஊரினுடைய முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்ற அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய கல்முனை கிளை இளம் துடிப்புள்ள உலமாக்களை கொண்டு இப்பொழுது வழிநடத்தப்படுகின்றது என்பதிலே மிகவும் பெருமை. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய பக்க பலத்தோடு நாங்கள் நீண்ட பயணத்துக்கு தயாராகின்றோம். இது எதிர்காலத்திலே விஸ்தரிக்கப்பட்டு நிறைய இளைஞர்கள் இதிலே உள்வாங்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய சேவையை செய்ய வேண்டும். அதுக்கு இருக்கின்ற அந்த வாகன பிரச்சனை அதுபோன்று கதிரை மேசை கதிரைகள் குறைபாடு மற்ற அதுக்குரிய பொருட்கள் குறைபாடுகள் இருக்கின்றது. அதனை எதிர்காலத்திலே நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு குறுகிய இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்து எங்களோடு இணைந்து மக்களுக்கு எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு பல அறிவுரைகளை இஸ்லாமிய அடிப்படையிலே வழங்கிய ஜபீத்துல் கல்முனை கிளையினுடைய தலைவர் முஃப்தி முர்ஷித் மௌலி அவர்களுக்கு அவர் என்னுடைய அயலவர் அயல் வீட்டுக்காரர் அப்படி ஒரு ஒரு அறிமுகமும் எங்களுக்குள் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம், துவா செய்து கொள்கின்றோம், எங்களோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் மாபாத். அல்லாஹ்வுடைய ஒரு பெரியோருக்கு இருப்பதால் நம்முடைய ஊருக்கு ஒரு பெரிய ஒரு சேவை உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அதில் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் எங்களால் இயல்பான பங்களிப்பை செய்வோம். அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த சேவையை செய்யக்கூடிய நாங்கள் இந்த ஜனாசாவை பற்றிய ஒரு மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்வோம். ஒரு ஜனாசா ஒன்று விழுந்துட்டேன்னு சொன்னால் முதலாவது செய்ய வேண்டிய விடயங்கள் என்னென்ன இருக்குது, இந்த ஜனாசாவோட உள்ள சிறப்புகள் என்ன, இப்போ ஜனாசாவை நாங்கள் எப்படி குளிப்பாற்ற முறை எப்படி, அதை கஃனிடுற முறை எப்படி,
அதை அடக்கம் செய்யக்கூடிய சமயத்தில், அந்த போகக்கூடிய சமயத்தை, தொழுகைக்கு கொண்டு போகக்கூடிய சமயத்தில் நாங்கள் தூக்கி கொண்டு போகிற முறை எப்படி, அடுத்தது வந்து கபருக்குள்ளே வச்சு அடக்கிற முறை எப்படி? ஏன்னா எல்லா ஜனாசாக்களும் எல்லாரும் கபருக்குள்ளே இறங்க மாட்டாங்க, எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பாங்க, கையை காட்டி கொண்டு இருப்பாங்க, கபருக்குள்ளே இறங்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கபருக்குள்ளே நாங்கள் இறங்கினோம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? எந்த விடயங்களை நாங்கள் முதலாவது உள்ளத்துக்குள்ளே நாங்கள் அறிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஜனாசாவை நாங்கள் இவ்வளோ நன்மை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தீனுடைய ஒரு ஹிதுமத். இந்த தீனுடைய ஹிதுமத்தை செய்யப்போக்கு, அந்த ஹிதுமத்தை எப்படி செய்யணும் என்ற முறையோடு செய்யப்போக்கு, அல்ஹம்துலில்லா தெரியாமல் இல்லை, நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் அவருடைய உண்மையான அந்த நன்மைகளை அறிஞ்சு செய்யணும். உதாரணத்துக்கு கொண்டு செல்ல போனால், நாங்கள் கபர்களை வெட்டி கொண்டு இருக்கிறோம். என்னோடய வாலிபர்கள் அல்ஹம்துலில்லா ஒரு ஜனாசா விழுந்துட்டா அந்த யங் பேர்த் கழகத்தால் உடனே போயிட்டு கபறுகளை வெட்டுறோம். இந்த கபறு வெட்டுறதுடைய நன்மை என்ன? அந்த நன்மையை நாம் அறிஞ்சோம்னு சொன்னால், இந்த ஊரில் எத்தனை ஜனாசா விழுந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரெண்டு சஹாபாக்கள் இருந்தாங்க, கபறு வெட்டக்கூடிய சஹாபாக்கள். ரெண்டு சஹாபாக்கள் இருந்தாங்க. நபி அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, வஃபாத்தாகி ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் நபியுடைய அந்த கபரை வந்து எப்படி வெட்டு, நபியுடைய கபரை யார் வெட்டுறது, எந்த முறையில் வெட்டுறன்னு சொல்லி அந்த இரண்டு சஹாபாக்களுடைய பேர் சொல்லி, இவர் முறையில் வெட்டுறதா அல்லது இவருடைய முறையில் வெட்டுறதா என்று இருந்தார். ஏன்னா இரண்டு மண்ணுக்கும் இடையே வித்தியாசம், மக்காவுடைய மண்ணுக்கும் மதினாவுடைய மண்ணுக்கும் இடையே வித்தியாசம். அதனால ரெண்டு முறை அங்கே இருந்துச்சு. ஒன்று நாங்கள் சொல்றது போல புள்ள குழி என்ற முறை, லஹதுடைய முறை ஒன்று இருந்துச்சு. இன்னும் ஒன்று அந்த முறை, லஹது இல்லாத முறை ஒன்று இருந்துச்சு, ஷக்குடைய முறை ஒன்று இருந்துச்சு. அப்ப இந்த முறை எப்படி வெட்டன்னு இருந்துச்சு. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை யாரு முந்தி வாழாதோ அந்த சஹாபாக்களை வச்சு அந்த நபியுடைய லஹது அடிப்படையில நபியுடைய கபரை தோண்டி அடக்கம் செஞ்சா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கபரை தோண்டக்கூடியவங்களுக்கு ஒரு சிறப்புன்னு சொன்னாங்க. என்னன்னு செஞ்சா, யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறாரு, குளிப்பாட்டக்கூடிய சமயத்தில் அந்த ஜனாசாவில் இருக்கக்கூடிய குறையை மறைக்கிறாருண்டா, அவருடைய 40 பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான்னு தவறானில் வரக்கூடிய ஹதீஸ். 40 பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். அதே நபர்கள் அந்த ஜனாசாவை அடக்கிறதுக்காகவே, தன்னுடைய சகோதரனை அடக்கிறதுக்காகவே கபரை தோண்டி அந்த ஜனாசா உள்ள வைத்து அழகான முறை அந்த ஜனாசா மறைக்கிறாங்கண்டா, அவர் கியாமத்தில் எழுப்பாட்டு படம் மறைக்கும், அவருக்கு ஒரு தங்கும் இடத்தை கொடுத்தருடைய கூலி அல்லாஹ் இவங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த அமல் இருக்குதானே, இந்த அமலுடைய பெருமதியை உள்ளத்துக்கு வழங்கினாத்தான் அந்த அமலை நாங்கள் இன்னும் நாங்கள் ஆர்வத்தோடு செய்வதுக்கு. அதனால அந்த ஜனாசா பற்றிய விடயங்களை நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்யணும், படிக்கும். இப்போ குளிப்பாட்டுற முறை இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் குளிப்பாட்டுறது. சில ஜனாசாக்களை நாங்கள் பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் போயிட்டுன்னு சொன்னால் அது வலித்திடும். அப்போ அந்த ஜனாசா எப்படி குளிப்பாட்டுற, கண் மூடுபடாமல் இருக்கும், வாய் திறந்த நிலையில் இருக்கும். அப்போ இந்த ஜனாசா வந்து எப்படி குளிப்பாட்டுன்ற முறை இருக்கு. அப்போ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் வெறுமனே நாங்கள் இந்த ஜனாசாவுடைய அமைப்புங்கிறது கபர் தோன்றதுக்கு மட்டுமல்ல, நாங்கள் ஜனாசாவுடைய அந்த உபகரணங்களை கொடுக்கறதுக்கு மட்டுமல்ல, நாங்கள் ஒவ்வொருத்தரும் குளிப்பாட்ட விடயத்தை நாங்கள் முன்னுக்காகணும். என்ன நன்மை இருக்குது, எங்களுக்கு நன்மை இருக்குது. 40 பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும், சில ஹதீஸ் 40 மர்ரா அவங்களுடைய பாவம் 40 விடுத்த மன்னிக்கப்படும் என்று ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நன்மையை நாங்கள் அடையணும். அடுத்தது வந்து நாங்கள் கஃபன் செய்கிற இடத்துல வந்து நாங்கள் நிற்கணும். அப்போ கஃபன் எப்படி செய்கிற, இப்போ அசத்த அவங்க பேசினாங்க, எங்களுடைய தலைவர் பேசினாங்க, எங்களுக்கு மத்தியில் அந்த கருத்து வெட்டி மேலே கலைஞ்சிரும். அப்போ ஒரு இடத்துல வந்து அந்த கஃபன் செய்யக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு தலப்பா வேணா, எங்களுக்கு வந்து அந்த கலன்சுவா வேணா என்று சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இல்லை அதை வச்சுட்டா நாங்கள் தலப்பா இது செய்யணும், எங்களை ஜிப்பா போடணும் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த இடங்களில் கஃபனுக்குரிய அமைப்பை நாங்கள் என்ன செய்யணும்டா, எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஃபன் செய்யக்கூடிய ஆக்களாக நாங்கள் மாறும். கஃபனுக்கண்டு வேறு யாரை கூட்டிகிட்டு வரது இல்லை, நாங்களே அந்த இடத்துல கஃபனை கிழித்து அந்த கஃபனுடைய முறைகளை யார் எப்படி வந்தாலும் சரி நான் கஃபனை செய்யணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் உயிரோடு இருக்க போகல எத்தனையோ சஹாபாக்களுக்கு தன்னுடைய ஆடையை கொடுத்தாங்க கஃபனுக்காகவே. அதில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் முனாஃபிக்கோடைய தலைவர் அப்துல்லாஹி இப்னு உபை சலூல். மகண்ட வசியத்தோடு செஞ்சுட்டே வஃபாத்தானாரு. ஏன்னா வஃபாத்தானா நபியுடைய உடம்போட ஒட்டி அந்த ஜுப்பாவை கலட்டி எனக்கு கஃபன் செய்யணும்ன்றார்.
வஃபாத் ஆகிட்டாங்க, மகன் ஓடி ஆறாங்க, இந்த வாப்பா அப்படி ஒரு வசியத்தை செஞ்சுக்கிறாங்க, ஒரு ஜுப்பா தான் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, ஜுப்பா கலட்டி கொடுத்தாங்கன்னா கஃபன் செய்யுங்கண்டாங்க, கஃபன் செய்யப்பட்டுச்சு. ஆனால் நான் பிரச்சனைப்பட வேண்டிய விடயம் உண்டு அல்ல. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு தென்மணி ஒரு ஜுப்பா ஒன்று தச்சு கொண்டு வாராங்க. நபியே இது உங்களுக்காக வேண்டி மாற்றம்தான் தச்சது, ஏன்னா நீங்கள் குத்துபாக்க செய்யக்கூடிய சமயத்தில் உங்கள்கிட்ட நிறைய ஆக்கள் வாராங்க, வரக்கூடிய சமயத்தில் நல்ல ஒரு ஜுப்பாவை நீங்கள் உடுத்து கொண்டு இருக்கோம், அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஆசையாக நான் தச்சு கொண்டு வந்தேன்னு சொன்னான். நபி அவங்கள்ட்ட ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு, ஆடை ஒன்று, புதிய ஒரு ஆடை ஒன்று தேவை ஒன்று இருந்துச்சு. நபி அவங்க தேவையோடு அந்த ஆடை அணிஞ்சு கொண்டு இருந்தான். அணிஞ்சிட்டு வரப்போக்கு ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் சொல்லு அந்த ஆடை எனக்கு தரமாட்டீங்களான்னு கேட்டான். சஹாபாக்களும் கோபம் வந்துட்டு, ஏன்னா நபி அவங்க ஒரு பண்பு இருக்கு, கேட்டால் கொடுக்காம இருக்க மாட்டான். சஹாபாக்கு அந்த சஹாபியை பார்த்து நல்லா தெரியும் நபி அவங்கள பற்றி, அவங்க கேட்டால் தராமல் இருக்க மாட்டான் தெரியும். ஏன் நீங்கள் கேட்டீங்கன்றார். நபி அவங்க உள்ளுக்கு போனால் அப்படியே ஜுப்பா கட்டுன்னு கொடுத்தான். இப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, இது இந்த கபனாக ஆக வேண்டும், நபியுடைய உடம்போட பட்ட ஆடை, இது கஃபனாக ஆக வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் அந்த ஆடையை கேட்டேன்னு சொன்னான். அதனால் நான் கஃபனும் இல்லை, நாங்கள் சண்டை பிடிக்கிறது இல்லை, எந்த இடத்த எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் அமைக்கணும். அப்போ இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்டா, நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வாலிபர்களாக இருக்கிறோம், நான் மூத்தவங்க இருக்கிறீங்க, நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் கொஞ்சம் படிக்கணும், இந்த நன்மையை நாங்கள் விளங்குவோம். ஏன்னா எங்களோடு இருக்கக்கூடியவங்க அந்த நன்மையை விளங்கினாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் இன்னும் ஆர்வம் வரும், இந்த அமைப்பு இன்னும் வளர்றதுக்கு காரணமாக இது ஒரு பணி இல்லை, இது வந்து அப்படியே நீண்டுக்கொண்டு போகணும். இது கியாமத்து வரை இந்த மறைக்கு இந்த ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, இது கியாமத்து வரை இந்த மறைக்கு இந்த ஊர்ல இது நிலையாக போய்கொண்டு இருக்கும். இதனுடைய நன்மைகள் இது தலைவர்ல நம்ம செயலாளர் ரெண்டு இது ஒரு மட்டும் இல்லை, இதோட பங்களிப்பு செய்யற எல்லாருக்கும் நன்மைகள் என்ன செய்யும், கியாமத்து வரையும் வரணும், அதுக்கான முன்னோடிகளாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வச்சிருக்கிறான். அதனால எங்களுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா, இந்த ஜனாசாவை பத்தி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் இந்த ஜனாசாவுடைய அமைப்பு செய்யும், மக்களுக்கு பொது பொது விடயமாக பொது இடங்களில் இந்த ஜனாசாவை பற்றி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்யணும். அதில் ஜனாசாவுடைய ஃபலாயில் என்ன, ஜனாசா குளிப்பாட்ட முறை என்ன, கஃபன் செய்கிற முறை என்ன, அடக்கம் செய்கிற முறை என்ன, எந்த தொழுவிக்கிறோடைய அந்த கைஃபியத்தை எப்படி, அதனுடைய முறை என்ன, அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்டா, இதுகளை மக்களுக்கு மத்தியில் உளமாக்களை கொண்டு நீங்கள் இதுகளையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இது ஒரு ஆளோட ரெண்டு பேரோட மட்டும் இல்லாமல் முழு முழு பேருக்கு தெரியப்படவும் இன்ஷா அல்லாஹ். இது என்னுடைய அபிப்பிராயம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நீங்கள் வளர்றதுக்கு அல்லாஹு தாலா இந்த அமைப்புகளுக்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்புகளை அல்லாஹு தாலா சேர்த்து இந்த இந்த அமைப்புகள் கியாமத்து வரை இந்த வரைக்கும் வளர்றதுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்வாங்க. இறுதியாக எமது இந்த குறுகிய கால ஒன்று கூடலை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த ஸ்தௌஃபிருக்க வ அத்தூபு இலைக்.